ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான சீரக சம்பா அரிசி வச்சு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் மென்ஷன் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கப் மஷ்ரூம், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணினாலே சீரக சம்பா தான், கண்டிப்பாக பாஸ்மதி யூஸ் பண்ணாதீங்க. 2 கப் அரிசியை நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போது 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் லெமன் ஜூஸ், நெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்த உடனே புதினா, கொத்தமல்லியெலாம் சேர்த்துடலாம். கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ மேலெல்லாம் லெவல் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு 25 நிமிஷம் தம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடும். இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷம், அப்படி இல்லைனா 1 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சண்டே இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.